வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனு உங்களுக்கு உதவியாளர் டைப்பில் இரண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுரூபாய் இருக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேற ஆகுது மினிமம் எயித்து பாஸ் பண்ணாங்க அப்ளை பண்ணுற மாதிரி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது அப்ளை எந்த ஒரு கம்யூனிட்டியுமே ஃபீஸே கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் உங்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் கிடையாது இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்சுமே ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடைல்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளிகேஷன்லிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மான் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே அட்டாச்ச்டாக இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அவுட் எடுத்துக்கோங்க கையோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசென்ட் செல்வம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஓட்டணும் ஸோ இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எல்லாமே டீஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ரைட் பண்ணணும் உங்களோட இனிஷியல் வந்து உங்கள் பேருக்கு கடைசியில் வந்து நீங்கள் இனிஷியல் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடோடு கொடுத்துருங்க வேலிடான அண்ட் ஃபங்க்ஷனலாக இருக்க இமெயில் அட்ரஸ் அண்டு மொபைல் நம்பர் இதெல்லாமே வந்து வேலிடான ஃபங்க்ஷனலாக இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய நேஷனாலிட்டி உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதை டிக் பண்ணிடுங்க நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் டிக் பண்ணிடுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து உங்களுடைய ஏஜ் என்னவோ அதை வந்து கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் எங்கே படிச்சீங்க அதை என்ன ஸ்பெஷலைசேஷன் எந்த ஸ்கூலு எந்த போர்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க என்ன பர்சன்டேஜுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமா ஐடி யூஜி பிஜி இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் டீட்டெயில்டாக வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த உங்கள் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க ஸ்டோனோ தெரியும் இந்த மாதிரி எதாவது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணுன்னாலும் இந்த இடத்துல நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க எந்த டிசைனேஷனில் ஒர்க் பண்ணிங்க எந்த டைம் பீரியட்லேருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் எத்தனை மந்த்ஸ் எத்தனை எல்லாமே வந்து கிளியராக இங்கே ஃபில் பண்ணணும் எல்லாமே அதாவது ஒரு ரெண்டு மூணு ப்ளேஸஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ரெகுலரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே ப்ளேஸு டேட்டு ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க ஸோ இங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அட்ரெஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்ளை பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணும் ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட் காஃபியாக ரெடி பண்ணி அது அவங்க கொடுத்துருக்கு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க அதாவது டிஐஆர் சிடிடிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து மெயில் பண்ணணும் இந்த அட்ரஸுக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் சென்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஆஃப் இந்த ஹார்டு காப்பி இருக்கும் இல்லைங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண அது எல்லாமே அது எல்லாமே வந்து ஒரு கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அட்ரெஸுக்கு தி டைரக்டர் சென்டர் ஃபார் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஹேஷ்டேக் டூ ஒன் எயிட் பிளாட்டினம் ஜூப்ளி பில்டிங் ஆக்டெக் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டூ ஃபைவ் அப்படிங்கிற அட்ரெஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அங்கே கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா தான் இருக்கும் சென்டர் ஃபார் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட்லேயே கிரேடு டூ அண்ட் பியூன் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் வந்து நான் டீச்சிங் கேட்டகரியில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க டெய்லி வெஜ் வெஜ் பேசிஸில் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் கொடுத்துருவாங்க ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எம்சிஏவோ அல்லது எம்பிஏவோ அல்லது எம் காம் அல்லது எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பிரான்ச்சஸ் படிச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சேலரி எட்நூற்றி பத்தொன்பது ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே உங்களுக்கு சேலரி கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு பியூன் அல்லது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஸோ எய்த் ஸ்டாண்டர்ட் மேலே நீ டென்த்து டுவெல்த்து என்னி டிகிரி டிப்ளமோ ஐட்டின்னு சொல்லி படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் பர் டே சேலரி உங்களுக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் ஃபோர்டீன் தௌசண்ட் கிட்ட சேலரி கிடைக்கும் ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க சம் ஸ்கில்ஸ்மே கேட்டிருக்காங்க ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் டூ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் நாலேஜ் வந்து டைப் ரைட்டிங்கில் இருக்கணும் ஸோ நல்ல டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் டேலி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக இது சொல்லியிருக்காங்க ஸோ இது எசென்சியல் கிடையாது டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு பியூன் கேட்டகிரில் போஸ்டிங்ஸ் இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு வந்து டிஸ்டர்பல் முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பியூர்லி இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரூனேட்டிங் பண்ணுவாங்க ஸோ அதை முடிச்சுட்டு உங்களை வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்டு இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது கம்யூனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட்டு இன்டர்வியூ மட்டும் வச்சுட்டு உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில் மூலமாக ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண ஹேண்டிடேட்ஸுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அதை வந்து கண்டிப்பாக அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதற்காக நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போகணும் ஸோ நீங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அதை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மூணு பேஜஸ் இருக்குது இதில் செகண்ட் பேஜஸ்லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு இமெயில் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் அல்லது ஃபோன் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க Thank you so much and bye.